தேசத்தின் நலன் கருதி 15 வயது மாணவன் 1000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுத்திட வேண்டியும் தேசத்தின் நலன் கருதியும் தேச ஒற்றுமைக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாத்திடவும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்திடவும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திடவும் மேற்கண்ட கோரிக்கைகளை முன்வைத்து விழிப்புணர்வு பிரச்சார பயணமாக கேரள மாநிலம் சங்கனாஞ்சேரியில் இருந்து 5/5/2022 சைக்கிள் பயணம் மேற்கொண்டு பத்தனம்திட்டை, புனலூர், ஆரியங்காவு, செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக சென்னையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை 1000 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணத்தை முடித்துள்ளார். கேரளாவில் வசித்து வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜி மாரியம்மாள் தம்பதியினரின் மகனான 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இளவரசன். அதன் பிறகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து பிரச்சார பயணத்தின் நோக்கத்தை வலியுறுத்த ஆவலாக உள்ளதாகவும் கூறுகிறார் அந்த மாணவன். என் பேர் இளவரசன். தமிழ்நாட்டில் பிறந்து கேரளாவில் வளர்றது படிக்கிறது இல்லாங்க. கேரளா கோட்டை டிஸ்ட்ரிக்டில் சனாசரி எஸ்பி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். அங்கேருந்து 1000 கிலோமீட்டர் மிதித்து சிஎம் சாரை மீட் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கு. சிஎம் மீட் பண்ணையில் கோரிக்கை முன் கோரிக்கை வைக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருக்கு. கோரிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பவும் பிளாஸ்டிக் ஒழித்தலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதுக்காண்டி அங்கேருந்து மிதித்து வந்திருக்கு. 1000 கிலோமீட்டர் மிதிச்சு 5000 கிலோமீட்டர் மிதிக்கணும்னு உள்ள ஒரு நோக்கம். ஆனால் 1000 கிலோமீட்டர் முதல் கட்டமாக வந்திருக்கேன். சைக்கிள் 5000 கிலோமீட்டர் மிதிக்கக்குள்ள வருமானமும் இதுவும் சாம்பத்திய குறவனால 1000 கிலோமீட்டர் வந்திருக்கு. 1000 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் இங்கே வரைக்கும் நான் வந்து இப்படி பேசுகிறது காரணமே இதுதான். சிஎம் சாரை மீட் பண்ணி இந்த கோரிக்கை மூணு வைக்கிறதுக்கு இது அனுமதி கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இது மூலமாக வேலும் கிடைக்குமான்னு ஒரு ஆசைப்பட்றேன். அனுமதி கொடுத்துருக்கோம். அனுமதி கிடைக்குமா? தெரியல. பேர் இளவரசன்.